அவர் எப்பொழுதும் அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் என்ன செய்யற அவர் அவர் உயிரோடு எழுந்ததன் நோக்கம் என்ன தெரியுமா? தமது மூலமா பிதாமிடத்துல வேண்டுதல் செய்கிற ஒவ்வொருவருக்காகவும் அவர் என்ன செய்வார சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, தேவனிடத்துல கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் வேண்டுதல் செய்வார். இன்னொரு கோணத்துல சொன்னா பரிந்து பேசுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதற்காக ஆண்டவர் எழுப்பப்பட்டிருக்கார் தெரியுமா? எனக்காய் பரிந்து பேசுவதற்காக. ஆமென். யார் வேணாலும் உங்களை குற்றவாளின்னு சொல்லட்டும், யார் வேணாலும் உங்களை மோசம்னு சொல்லட்டும், கவலைப்படாதுங்க. எனக்காய் பரிந்து பேசுகிறதுக்கு கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். உங்க ஒருத்தருக்கு உதவி எனக்கு வேண்டாம், எனக்காய் பரிந்து பேசுகிற தெய்வம் எப்போதும் உயிரோடு இருக்கிறார். ஐயா, அவர் உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து எனக்காகவும் உங்களுக்காகவும் பிதாவினத்துல பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் மட்டும் பரிந்து பேசாதிருந்தா, தேவ கோபம் என் மேல இறங்கி இருந்தா, என்னைக்கோ அழிந்து போயிருப்பேன். இன்னைக்கு நிமிர்ந்து நிலைத்து நிற்பதற்கு ஒரே ஒரு காரணம், உயிரோடு எழுப்பப்பட்ட கிறிஸ்து எனக்காய் பிதாவின் வலது பார்சத்தில் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப எதற்காக என் ஆண்டவர் எழுப்பப்பட்டார் தெரியுமா? எனக்காக உங்களுக்காகவும் வேண்டுதல் செய்யும்படிக்கே. ஹல்லேலூயா. அவர் எனக்காய் ஜெபம் பண்றாரியா? அவர் எனக்காய் பரிந்து பேசுகிறார். என்ன எந்த அழிவும் நெருங்க முடியாது, ஆசீர்வாதமாய் வாழ முடியும். முழங்கல் படியிட போகிறோம், ஜெபிக்க போகிறோம். என் ஆண்டவர் எழுப்பப்பட்டதின் நோக்கத்தை இந்த ஏழு காரியத்தின் மூலம் நீங்க புரிந்து கொள்ள முடியும். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் முழங்கல் படியிட்டு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. முழங்கல் தொட்டுருவோம், எல்லாரும் முழங்கல் படியிட்டு காணிக்கை பண்ண பாட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க் யூ லார்ட், நம்ம துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நல்லவரே, நல்லவரே, உயிரோடு எழுந்தவனம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவனம் இயேசுவே, உயிரோடு எழுந்தவனம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவனம் இயேசுவே.
Hallelujah, Hallelujah, Hallelujah. Satamai katarei mai mai pentruama. Sarva valamei ulla katarei aradipama. Savai vanda devanei uiatuoma. Inda naalile, avat jaitava. Nammayum jayam kollam pannugirava. Manam thirumbudalai paavamani payum. Avar aruluvadarkai. Amai maranathai vitti eluppappattaralavo. Hallelujah. நம்மை நீதிமான்களாக மாற்றுவதற்காய் நமது விசுவாசம் அவர் மேலே இருக்கும்படியாக பொல்லாங்குகளில் இருந்து நம்மை விலக்கி நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய முன்னோர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை நம்மில் நிறைவேற்றுவதற்காக ஹல்லேலூயா நம் ஆரோக்கியம் அடைவதற்காக நமக்காக பிதாவின் வலது பரிசுத்தத்தில் வேண்டுதல் செய்வதற்காக அவர் எழுப்பப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அல்லவர் தகப்பனே, உம்முடைய நாமத்துள்ள நாங்கள் கடந்து வந்தோம். இந்த காலை வேளையில உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தந்து இந்த ஆராதனை மூலம் எங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறீர்ப்பா. எங்களை ஆசீர்வதிப்பதற்கு தான் நீர் உயிரோடு எழுந்தி, எங்களை மகிழ்ச்சியாக்குவதற்கு தான் உயிரோடு எழுந்தி, எங்களை மன்னிப்பதற்கு தான் உயிரோடு எழுந்தி, ஆண்டவரே எங்களை சுகப்படுத்துவதற்கு தான் உயிரோடு எழுந்தி, எங்களுக்காய் பரிந்து பேசுவதற்கு தான் உயிரோடு எழுந்தி, எங்களை நல்ல வார்த்தைகளை கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே உமையே நாம் கிளம்பி இருக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனையில இங்கே பங்கெடுத்தவர்கள் மட்டுமல்ல, இணையதளத்தின் மூலம் தூர தேசங்களில தூர பட்டணங்களில பங்கெடுத்த ஒவ்வொரு சிறியோரையும் பெரியோரையும் பரம தகப்ப பலமாய் ஆசீர்வதிப்பீராக. கடந்து செல்கிறாங்க, கத்து முன் சொல்லும் இந்த நாளை மகிழ்ச்சியாக்கும். உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிற இந்த நாளில ஆண்டவர் ஆண்டவரே ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு சலத்தின் மேலும் பொழிந்தருளுவீராக. சேஷமா எங்க தேசத்திற்காக ஜபிக்கிறோம். நல்ல ஆசீர்வாதங்களை கட்டளையிடும். இந்த வாரத்துல நடைபெற போற எலெக்ஷனுக்கு அதிகமா ஜபிக்கிறோம் ஐயா. எங்க சபை மக்கள் ஞானமாய் அந்த காரியங்களில ஈடுபட பண்ணுமாண்டவர். உடைய ஆசீர்வாதம் தங்கட்டும், வல்லமை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களுக்காக உயிரோடு எழுப்பப்பட்ட இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியாகிய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு மீண்டும் ஒரு சதா காலங்களிலும் இயேசுவின் வருகை பரியந்தம் நிறைந்தும் நிலைத்தும் இருப்பதாக. அம்மே, என் ஆத்துமாவே கர்த்தரே. அம்மே, ஒரே ஒரு நிமிடம் மறந்துடாதுங்க, கரத்தை எல்லாரும் உயர்த்தி 24ஆம் தேதி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் கை உயர்த்தி. நம்ம மாவட்டத்துல ரொம்ப முக்கியமா, ஏன்னா இப்பவே பயங்கர பிரச்சனை. ஸ்தோத்திரம், வந்தா பெரிய பிரச்சனை. கிறிஸ்தவங்களுக்கு மட்டும்தான். கரத்தை எல்லாரும் உயர்த்தி, சப்பா, சத்துரு வெட்கப்படணும், சத்துரு வெட்கப்படணும், சத்துரு வெட்கப்படணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், கிறிஸ்தவங்களுக்கு அனுகூலமான, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஒரு காரியத்தை நீங்க செய்ய போறீங்க, செய்ய போறீங்க. எலெக்ஷன்ல உம்முடைய நாம மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். ஒரே ஒரு காரியம் கூட சொல்ல விரும்புறேன், பின்னால வெளியே உள்ள மைக்கு கட் பண்ணிடலாமா? ஸ்தோத்திரம்,
ரைட். உங்களுக்கு இதுல தெரியும், மதவாத சக்திகள் வந்தா முதல்ல கொண்டு வரப்போற சட்டம் எது தெரியுமா? யாராவது சொல்லுங்க பாருங்க, பொது சிவில் சட்டம். அப்படின்னா அர்த்தம், கிறிஸ்தவங்களுடைய கோயில் எல்லாம் அவங்க கையில கண்ட்ரோல், அரசாங்கம் தான் இத ஆளுகை செய்ய முடியும். கிறிஸ்தவங்கள் சிறுபான்மையினருக்குரிய எல்லா உரிமைகளும், ஒரு உரிமைகளும் கிடையாது, எல்லாத்தையும் எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான் அப்படின்னு கொண்டு வரப்போறாங்க. அதுதான் முதல் சட்டமா அவங்க பாஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக நம்ம ஜபிக்கணுமா ஜபிக்க கூடாது? முழுக்க முழுக்க நாம தான் பாதிக்கப்படுவோம். அதனால எல்லாரும் ஓட்டு போடணும், ஆனா சரியான இடத்துக்கு போடணும். அது எதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸ்தோத்திரம். சதறிடக்கூடாது நம்ம ஓட்டுகள். என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க? சதறக்கூடாது. நம்ம மேலதான் ஆள் வரணும். எங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஆள் வர்றது மாதிரி நீங்க ஞானமா நினைச்சீங்க, செயல்படும்படி அன்பாய் கேட்கிறேன். நான் எதையும் பேச முடியாது, தவறாய் போய்விடும். அதனால ஸ்தோத்திரம். அது நமக்கு தெரிஞ்சாலு, இது நம்ம கட்சி, இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா மாட்டுறது வேற யாரும் இல்லை, நம்ம தான் குழியில மாட்டணும். போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அங்கே இங்கே நாம தான் என்ன செய்ய வேண்டியது இருக்கும், அலைய வேண்டியது இருக்கும். அதனால விசுவாசிகள் இதுல அலட்சியமா இருக்காதபடி ஜாக்கிரதையோடு ஒரே இடத்துக்கு சரியா குத்துங்க. ஒரு அலையில வச்சு இருக்கு பாப்பா, அலையலூயா. ஆமா, கத்தர் உங்களை ஆசீர்வதித்திருப்பார், நிச்சயமா ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். அலையலூயா. மரணத்தை ஜெயித்தெழுந்தார், இன்னும் உயிரோடு இருக்கிறார், நம்மை எங்கும் நடத்துவார். உயிர்த்தெழுந்த நம் இயேசு மரணத்தை ஜெயித்தெழுந்தார், இன்னும் உயிரோடு இருக்கிறார், நம்மை எங்கும் நடத்துவார். ஆன்மரித்து போற்றுவோம், அல்லேலூயா பாடுவோம், ஆன்மரித்து போற்றுவோம், உயிரோடு எழுந்த இயேசுவை என்றென்றும் ஆராதிப்போம், உயிரோடு எழுந்த இயேசுவை என்றென்றும் ஆராதிப்போம். அல்லேலூயா. சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க. கர்த்தர் உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார கூட்டம் உண்டு.